Hello friends, Kutty channel. Then now, go Anu. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபீடிங் பத்தி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிறைய நிறைய சந்தேகங்கள் இருக்கு. எல்லா சந்தேகத்துக்கும் ஒரே தீர்வா இந்த வீடியோ இருக்க போகுது. படுத்துட்டு பால் குடிக்கலாமா? பால் குடிக்கும்போது என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும்? எந்த பொசிஷன்ல குடிக்கணும்? பால் படுத்துட்டு பால் குடிச்சா காலையில இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்றாங்களே. அப்படி எப்படின்னு சொல்லி நிறைய क्वेश्चंस இருக்கு फ्रेंड्स. எல்லா क्वेश्चனையும் தீர்க்கற மாதிரி இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. இதுக்கு மேலே क्वेश्चन வந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிரலாம். நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் பராமரிப்பு, எந்தெந்த உணவுல என்னென்ன சத்து இருக்கு, பிரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோவும் டீட்டெயிலா போட்டிருக்கோம். போய் பாருங்க. கண்டினியூவா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ பாக்குறதுக்கு குட்டி கவிதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எந்த டவுட்டா இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதாவது பெரும்பாலான தாய்மார்களுக்கு முதல் சந்தேகம் என்ன தெரியுங்களா? சிலர் என்ன சொல்றாங்க, படுத்துட்டே பால் கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, படுத்துட்டு பால் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இந்த சந்தேகம் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய குவஸ்டின் மார்க்கா இருக்கு. என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிலர் படுத்துட்டு பால் கொடுக்குறங்காட்டி காதல இன்ஃபெக்ஷன் வருது அப்படி ஏதாவது கூட சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல, இது வந்து ஒரு தவறான கருத்துன்னு சொல்லலாம். இது உங்களுக்கே தெரியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அதாவது சிசேரியன் பண்ண பேஷன்ட்ஸ்க்கு எல்லாம் நாங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டே தான் ஃபீட் பண்ண சொல்றோம். ஏன் படுத்துட்டே ஃபீட் பண்ண சொல்றோம்? அம்மானாலும் எழுந்து உட்காந்து ஃபீட் பண்ண முடியாது. முதுகுல ஊசி போட்டிருக்கு இல்லைங்களா, விடுப்பு கீழே மரத்து போயிருக்கும். அது வரையும் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்காம எப்படி வைக்கிறது? சோ கொஞ்ச நேரம் கழிஞ்சு இடுப்புல இருக்கிற பாதி மரப்பு சக்தி போகும். அப்ப நம்ம பாப்பாவையும் அம்மாவையும் சைட் பொசிஷன்ல வச்சுட்டு ஃபீட் பண்ண சொல்லுவோம். அதனால வந்து என்னெல்லாம் தவிர்க்க தெரியுங்களா, பால் வந்து தலைக்கு ஏறது வந்து தவிர்க்கும். ஏன்னா நம்ம சைட் பொசிஷன்ல தான் குடுக்கறோம், நேரா குடுக்கல. ஏன்னா குழந்தைங்களுக்கு இருக்கிற மூச்சு குழலுக்கும் உணவு குழலுக்கும் இருக்கிற இடைவெளியும் பெரியவங்களுக்கு இருக்கிற இடைவெளியும் ரொம்பவே வித்தியாசமானது. குழந்தைங்க பெருசாகிற வரையும் அந்த மாற்றம் நடைபெறாது. ஏன்னா நம்ம வந்து படுத்துட்டே நம்ம தண்ணி கொடுக்கும்போது புறப்போகும். ஏன் குழந்தைங்களுக்கு போக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்குள்ள காரணம் இதுதான். அதனால நீங்கள் சைட் லைனில் வச்சு நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. காதுல சீ வரும், காதுல புண் வரும், காது இங்கெல்லாம் நரம்பு வலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் புட்டிப்பால் கொடுக்கும் போது அதிகமான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புட்டிப்பால் கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு நேரம் அவங்களே குடிச்சுக்கும் போதோ, இல்ல நம்ம கொடுக்கும் போது எப்படி கொடுப்போம், நேரம் கொடுப்போம், சேடா வச்சா கொடுப்போம் கிடையாது. அப்படி இருக்கும்போது சில பால் வந்து குழந்தைங்க துப்புவாங்க. துப்ப ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், காது பகுதியிலும் அது மட்டும் இல்லாம வாய் எல்லா பக்கமே வந்து பாட்டில் ஃபீட் பண்ற பேபிஸ்க்கு வந்து ஏன் குழந்தைங்க அப்படித்தான் குடிக்கிறாங்க கூட, அவங்களுக்கெல்லாம் வந்து காதுல புண் வர்றதுக்கும் சீ வர்றதுக்கும் அது மட்டும் இல்லாம கழுத்துக்கிட்ட எல்லாம் புண் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. மத்தபடி தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி புண் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, இப்ப சொல்லிட்டேன் படுத்துட்டே குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்ப எந்த வகையான காம்ப்ளிகேஷன் இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில காம்ப்ளிகேஷன் இருக்கு. நம்ம படுத்துட்டே ஃபீட் பண்ணும்போது குழந்தைங்க நார்மலா ஃபீடிங் எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா குழந்தை பிறந்த உடனேவே நம்ம கொஞ்சம் டயர்டா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல நைட் டைம் தூங்க முடியாது. ஃபேமிலி வீடு எல்லாம் பார்த்துருக்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதை விட என்ன முக்கியம், குழந்தையோட ஹெல்த் ரொம்பவே முக்கியம். 10 மாசம் நம்ம சுமந்து பெத்துட்டு உடனே குழந்தைங்களுக்கு புறையேறிடுச்சு, தலைக்கீறிடுச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். காமனான விஷயம் என்ன தெரியுங்களா, ஃபீட் பண்ணும்போது சில அம்மாக்கள் அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படியே தூங்கிட்டு குழந்தைக்கு பக்கத்துல ஃபீடிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி அது சோம்பேறித்தனமான விஷயம், டயர்டா இருக்கு, என்ன வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணலாம், முழிச்சிருக்கலாம் இல்லையா. சில மதர்ஸ் தூங்கிடுறாங்க, குழந்தையும் தூங்கிடும் அம்மாவும் தூங்கிடும். அப்படி குழந்தை வாயிலே வந்து பாய் வச்சிருக்கும் போது குழந்தை சம்டைம்ஸ் உறிஞ்சிட்டே இருப்பாங்க. உறிஞ்சதை நம்ம நிறுத்தும் போது நம்ம வந்து மார்பை எடுத்து விட்டுறணும். அப்படி எடுத்து விடாம இருந்தீங்க அப்படின்னா குழந்தை வாய் ஃபுல்லா பால் இருக்கும். சம்டைம்ஸ் குழந்தைங்க பெருமூச்சு விடும் போது தலைக்கு ஏறி உயிரிழப்பு ஏற்படுறது கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. படுத்துட்டு பால் கொடுங்க, ஆனா குழந்தை குடிச்ச உடனே நீங்க எடுத்து விட்டுருங்க. இந்த ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணா போதும். சில நியூ மாம்ஸ்க்கு வந்து ஃபீடிங்கோட பொசிஷனே வந்து அன்கம்ஃபர்டபிளா இருக்கும். ஃபீடிங்கோட பொசிஷனை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க படுத்துட்டு பால் கொடுக்கலாம். கொஞ்சம் டயர்டா இருக்கு, ரொம்ப முடியல அப்படிங்கிற சமயத்துல மட்டும் நீங்க வந்து படுத்துட்டு பால் கொடுங்க. மத்த சமயங்கள்ல நீங்க வந்து தாராளமா உட்கார்ந்துட்டே நீங்க வந்து ஃபீட் பண்ண ட்ரை பண்றது ரொம்பவே நல்லது. ஒரு சில மாசங்கள் ஆகும்போது பாப்பா நம்ம கிட்ட நல்லா பால் குடிச்சு பழகிடுவாங்க. ஒரு 6 மந்த்ல ஆகும்போது அப்ப நம்ம விட்டு நம்ம எடுத்தா கூட அவங்க விட மாட்டாங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும் போது நீங்க படுக்க வச்சு நீங்க குடுத்து பழகினீங்க, பாப்பா பால் குடி மறக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க.
இந்த ஒரு சிக்கலும் இருக்கு. கொஞ்சம் பெருசாயிட்டாங்க அப்படின்னா நீங்க உட்கார வச்சு கொடுத்து பழகுங்க. இன்னொன்னு, கொஞ்சம் பெருசாயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பொறையேறதுல அதிகமான வாய்ப்புகள் கம்மி. ஒரு வயசு குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க படுத்துல ஃபீடிங்கே பண்ணக்கூடாது. இதை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு நீங்க எப்ப போல செய்யலாம், சைட் லைன்ல பண்ணலாம். நேரா பண்ணும்போது பொறையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நீங்களும் சைட்ல இருந்து அம்மாவும் சைட்ல இருந்து நீங்க தாராளமா ஃபீட் பண்ணலாம். தூங்காம மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்து என்ன தெரியுங்களா, கட்டின பாலை குடுக்கலாமா? அதாவது ரொம்ப நேரம் நம்ம ஃபீட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா பால் வந்து கட்டிக்கும். அப்படி இருந்தா நம்ம பால் குடுக்கலாமா? அந்த பால் குளிச்சு போயிடுது. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, குளிச்சிருச்சு நீ அதை எடுத்துட்டு மறுபடியும் பால் குடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தவறான கருத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து கண்டினியூஸா பால் குடுக்காம இருக்க முடியாது. ஒரு 2 hours ஒன்ஸ், 3 hours ஒன்ஸ் வந்து பால் நம்ம குடுத்துட்டே தான் இருப்போம். ஒரு ஃபீடிங்கும் ரெண்டாவது ஃபீடிங்கும் எடைப்பட்ட பாலை வந்து நம்ம கட்டுனா கூட குடுக்கறதுல எந்த தவறும் கிடையாது. அப்ப வேற எப்ப குடுக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாள் 3 நாள் குடுக்கல, பாப்பா நம்ம கிட்ட கிடையாது, சோ அதனால நம்ம எங்கேயாவது லாங் வெளியே போயிட்டோம் அப்படிங்கும் போது நீங்க வந்து அந்த பால் நீங்க வெளியெடுத்து விட்டு குடுக்கறது ரொம்பவே நல்லது. இல்ல நான் ஒரு நாள் ஃபுல்லா குடுக்கல, இப்ப என்கிட்ட பால் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கட்டிருக்கேனால ரொம்பவே முடியல அப்படிங்கும் போது நீங்க பாலை எடுத்து விட்டாலும் மறுபடியும் உங்க பாப்பாக்கு பால் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அந்த பால் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணி விட்டுட்டு வந்து புது பால் சுரக்கும், அப்ப நீங்க குடுத்துக்கலாம். சோ நம்ம கட்டின பாலை கொடுத்துடலாம். 1 நாளுக்கு மேற்பட்ட பால் தான் குடுக்க கூடாது. இது கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதே 2வது 3வது குழந்தையா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான பொசிஷன் தெரியும். அப்ப நீங்க படுத்துட்டு பால் கொடுக்கும் போது உங்களுக்கு எந்த வகையான ப்ராப்ளம் இருக்காது. இன்னொரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா இருக்கு, சம்டைம்ஸ் வந்து மார்புக்கு கீழ்பகுதியில் இருக்கிற பால் வந்து குழந்தைங்க குடிக்காம இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க கை வச்சு பிடிச்சு நீங்க கொடுத்து பழகினீங்க அப்படின்னா அந்த பாலும் குழந்தைங்களுக்கு முழுமையா சென்றடையும். சரிங்களா, ஒரு பிரஸ்ல எவ்வளவு நேரம் குழந்தைய பால் குடிக்க வைக்கணும், எந்த அளவுல பால் குழந்தைங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாப்பாக்கு பால் நம்ம கொடுத்தது பத்துச்சா அப்படின்னு நிறைய பேத்துக்கு பல பல சந்தேகங்கள் இருந்துட்டேதான் இருக்கு. அதாவது ஒரு பிரஸ்ட் ஃபுல்லா நீங்க வந்து எம்டி பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பிரஸ்ட்ல நீங்க வந்து பால் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இதுல பாதி அதுல பாதி குடுக்கும் போது நமக்கு வந்து சிலர் சொல்லுவாங்க தண்ணி பால் இருக்கு, தண்ணியதான் பால் வருது, கெட்டியா பால் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு இதுவும் ஒரு சந்தேகம் தான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது குழந்தைங்க குடிக்க ஆரம்பிச்ச ஒரு 5-6 செகண்டுக்கு தண்ணி மாதிரியான பால் தான் வரும். அப்ப வந்து குழந்தைங்க நல்லா ஸ்பீடா குடிப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா கெட்டியா பால் வர ஆரம்பிக்கும். அப்ப ஒரே ரிதமா ஒரே மாதிரி குடிப்பாங்க. அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்ப நமக்கு தண்ணி பால் முடியுது, எப்ப வந்து நமக்கு வந்து அதாவது 4 மில்க் ஹை மில்க்னு சொல்லுவாங்க, 4 மில்க் எப்ப முடிஞ்சு எப்ப ஹை மில்க் வருது அப்படிங்கறத இந்த சின்ன விஷயத்த வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ 4 மில்க் குடிச்சிட்டு ஹை மில்க் குடிச்சிட்டு, ஏன்னா அந்த ஹை மில்க்ல வந்து அதிகப்படியான கொழுப்பு இருக்கு. குழந்தை வளர்ச்சிக்கு அதிகப்படியான நமக்கு கொழுப்பு தேவைப்படுது. அந்த கொழுப்பு அதிகமா இருந்தாதான் குழந்தைங்க எடை கூடுறதும் குழந்தைங்களுக்கு அடுத்தபடியான வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவுது. தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ஏன் கம்பல்சரி 6 மாசத்துக்கு தாய்ப்பால் தான். 6 மாசம் வரையும் தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸா குடுக்கணும். ஒரு பிரஸ்ட் கம்ப்ளீட் ஆனா இன்னொரு பிரஸ்ட்ல குடுக்கணும். இதுல ஒரு 5 நிமிஷம் அதுல ஒரு 5 நிமிஷம் குடிச்சா தண்ணி பாலே குழந்தைங்க குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. பின்ன மறுபடியும் வந்து என்ன பண்றது, யூரின் போயிட்டு மறுபடியும் அழுவாங்க. அப்படி தண்ணி பால் மட்டும் குடிக்கிற குழந்தைங்களுக்கு உடல் எடை கூடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு என்னடா வெயிட்டே அதிகம் ஆகலை அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கொழுப்பு நிறைஞ்ச பாலை குடிக்கல அப்படிங்கறது தான் அர்த்தம். ஏன்னா தூங்கி எழுந்த உடனே ரொம்ப அதிகமா நம்ம வேலை செய்யும் போதோ தூங்கி எந்திரிக்கும் போதோ இல்ல ரொம்ப டயர்டா இருக்கும் போதோ நம்ம என்ன குடிப்போம், தண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு சாப்பாடு ஒரு பக்கம் வச்சா நம்ம எதை ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம், தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்போம். நெஞ்சு அடைச்சிருக்கும் போது தண்ணி குடிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அதனாலதான் இறைவனே அப்படி நமக்கு வந்து படைச்சிருக்காங்க. சோ அதனால ஒரு பிரஸ்ட்ல ஃபுல்லா குடுத்துட்டு அப்புறம் அகைன் 2வது பிரஸ்டுக்கு வாங்க. 2வது பிரஸ்ட்ல குழந்தை கொஞ்சம் குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அகைன் 2வது நம்ம ஃபீட் பண்ணும்போது எந்த பிரஸ்ட்ல கொஞ்சம் குடிச்சாங்களோ அந்த பிரஸ்ட்ல பால் குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பிரஸ்ட்ல குடிங்க. குழந்தைங்க பிறந்த உடனேவே அந்த காலத்து பாட்டிங்க அம்மா எல்லாம் நம்ம வீட்டுல இருந்தா தண்ணி ஜாஸ்தியா குடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தண்ணியே சிலருக்கு கண்ணிலேயே காட்ட மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா, தண்ணி அதிகமா குடிக்கும் போது பால் சுரக்கும் தன்மை அதிகரிக்கும். அதாவது பிறந்த உடனே குழந்தை நம்ம கிட்ட கொஞ்சமான பால் தான் குடிப்பாங்க. 1 மந்த் கம்ப்ளீட் ஆகும் போது 2 மந்த் 3 மந்த் நல்லா விளையாட ஆரம்பிப்பாங்க. அப்ப வந்து குழந்தைக்கு அதிகப்படியான பால் தேவைப்படும். ஆரம்பத்துல நீங்க தண்ணி கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலாம்,
பாப்பா பால் குடிக்க குடிக்க அதிகப்படியான தண்ணி எடுத்துக்கணும். இல்ல எங்க வீட்டுல தண்ணி குடிக்க விட மாட்டாங்க, நான் என்னதான் பண்ணட்டும் பாப்பா பால் பத்தாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு கூட பால் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் வேணா குடிங்க. பசும்பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு லிட்டர் இருந்து ரெண்டு லிட்டர் வரை நீங்க எவ்வளவு வேணாலும் மிதமான சூட்ல நீங்க பால் குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் வந்து பாலுக்கு பால் பாலுக்கு எவ்வளவு பால் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாப்பாக்கு பால் கிடைக்கும். குறைமாச குழந்தையாவோ வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்க படுத்துட்டு ஃபீட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம படுத்துட்டு ஃபீட் பண்ணும்போது ரொம்ப ப்ரீமெச்சூர் பேபி இல்லைங்களா, அவங்க சக் பண்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்க படுத்துட்டு பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அவ்வளவா கம்ஃபர்டபுளா இருக்காது, அப்ப ரொம்ப அழக ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க பால் பத்துட்டு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ப்ரீமெச்சூர் பேபியா நீங்க நல்ல டவல் வச்சு ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கிற பேபியை நல்லா சூடா வச்சு நீங்க சீட்டிங் உட்காந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பால் கொடுக்கணும். குழந்தையை மிஞ்சினது எதுவும் கிடையாது. ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு சில குழந்தைங்க அதாவது பகல் நேரத்துல நல்லா தூங்குவாங்க, ராத்திரி நேரத்துல அதுக்கு ஆப்போசிட் அப்படியே விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே உடனே அழுதுட்டே இருப்பாங்க, எதுக்காக தெரியுங்களா, பசிக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கும்போது குழந்தைங்க நல்லா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேல தூங்கிடுவாங்க, ஆனா நைட் டைம் வந்து நல்லா விளையாடுவாங்க. எங்க பாப்பா ரொம்ப ஜாஸ்தியா விளையாடுவாங்க, விட்டிய விடிய விளையாடுவாங்க. காலையில இந்த வடிவேல் சொன்ன மாதிரி 4 மணி, 5 மணி, 6 மணினாலும் விடிஞ்சே விடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 8 மணி, 9 மணிக்கு மேலதான் டயர்டாயி தூங்குவாங்க. இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் இருக்க மாட்டாங்க, 100ல் 40% குழந்தைங்க இரவு நேரத்துல விளையாடுவாங்க. அப்ப குழந்தைக்கு அதிகப்படியான பால் தேவைப்படும். சோ நீங்க நைட் டைம் இன்னொரு தடவை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா விளையாடுற குழந்தைங்களுக்கு நீங்க குடுக்கற பால் ஒரு 4 தடவை, 5 தடவை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பால் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அப்ப நீங்க பாலாவோ தண்ணியாவோ அது மட்டும் இல்லாம நைட் டைம் நீங்க ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு பால் கண்டிப்பா கிடைக்கும். என்னடா பால் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சங்கடப்படுறத ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னொன்னு என்ன தெரியுங்களா, பால் குடிக்கும் தாய்மார்கள் என்னெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட்டா இதாயிருமோ அதாயிருமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குன்னே ஒரு தனியா வீடியோ போட்டிருக்கேன். ஆனா அதுல கூட சில முரண்பாடான விஷயங்கள் இருக்குன்னு நானும் சொல்றேன். ஏன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு சேருது, ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த உணவு சேரல. அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த காலத்துல எதுக்கு நம்ம குழந்தையை சோதிக்கணும், எந்த உணவையும் நீங்க எடுத்துக்காதீங்க, புளிப்பு சாப்பிடாதீங்க, காரம் சாப்பிடாதீங்க, மாம்பழம் சாப்பிடாதீங்க, பலாப்பழம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா மாம்பழம் வந்து குழந்தை பெற்றவங்க எடுத்துக்க கூடாது, மாந்தம் பிடிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் என்னோட ஆஃப்டர் டெலிவரி வந்து பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் வந்து எங்க மாமியார் சொன்னாங்க, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சாப்பிட்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதான், நீங்க யார்கிட்ட சொன்னீங்கன்னு போச்சு கதை, யார்ட்ட சொன்னதோ ஐயோ அப்படியா இப்படியான்னு சொல்லி நம்மள பயம் காட்டிடுவாங்க. நமக்கு பயம் வந்துச்சு அப்படின்னா நடக்காதது கூட நடக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷனை விட நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு அதிகமான சக்தி இருக்கு, அதனால அது நடக்கக்கூடும். நான் நல்லா நிஜமா சொல்றேன், நீங்க நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி, நான் 4-5 மாம்பழத்தை அடிச்சு தள்ளிட்டேன். ஒரு நாளைக்கு ஒண்ணுங்கிற விதத்துல, ஒரு நாளைக்கு ரெண்டு விதத்துல மாம்பழ சீசன் வேறுங்களா, மாம்பழத்தை சாப்பிட்டு இன்னொரு ஐடியா கூட சொன்னாங்க, வேணா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதானே ட்ரை பண்ணி பாருங்க. மாம்பழம் சாப்பிட்டு வெளியே வந்துட்டு வானத்தை பார்த்து ஆன்னு சொல்லணுமா, நான் தெரியாம சாப்பிட்டேன்னு சொல்லணுமா, இது மூட நம்பிக்கையா வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. நான் ட்ரை பண்ண ஃப்ரெண்ட்ஸ், ஏன் பாப்பாக்கு மாந்தவ பிடிக்கல ஒண்ணும் பிடிக்கல, பாப்பா நல்லாதான் இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சு அப்படின்னா, எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா பாப்பாக்கு என்ன வேணாலும் சாப்பிட்டு ஃபீட் பண்ணலாம். அதாவது நாம சாப்பிடுற உணவு தான் குழந்தைக்கு பாலா போகுது, அது 1% அளவு தான் போகுதாமா. அதாவது அதுக்கு நீ எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டா நீ எல்லாமே திருக்க வேண்டியதா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சில உணவை அவாய்ட் பண்ணிக்கோங்க, காரம் உணவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ஹீட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலது ரொம்ப பிடிக்குது உங்களுக்கு, இந்த இந்த பழம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கும் போது நீங்க அவ்வளவு கட்டுப்பாடா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதைத்தான் நான் சொல்ல வர்றேன், எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும், கன்சீவ் டைம்ல இந்த சீசன் கிடையாது, ஆஃப்டர் டெலிவரி பாப்பாக்கு இருக்கும் போதுதான், எங்க மாமியார் இதை சாப்பிடலாம்னு சொன்னாங்க, நான் சாப்பிட்டேன், எனக்கு ஒண்ணு இல்லை, நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அளவா எடுத்துக்கோங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அந்த மாதிரி சாப்பிட்டா பால் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா பால் குறையாது. குழந்தைங்க ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு நெளிஞ்சிட்டோ இல்ல கொஞ்ச நேரம் சினிங்கிட்டோ இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் நீங்க சாப்பிட சாப்பிட குழந்தைங்களுக்கு பழக ஆரம்பிக்கும், பழகிடுச்சுன்னா சரியாயிரும். ஏன்னா 6 மாசம் வரையும் தாய்ப்பால் குடுக்கற குழந்தைங்களுக்கு நம்ம ஃபார்முலா மில்க்கே ஸ்டார்ட் பண்றோம், நம்ம சாப்பிட்டு செரிச்சு பாலாவத குடுக்கறதுல அதிக தப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நீங்க கண்டிப்பா சொல்லுங்க.
இன்னொன்னு தெரியுங்களா, ஃபீவர் கோல்டு சமயத்துல பாப்பாக்கு நம்ம ஃபீட் பண்ணாமா, நம்ம ஃபீட் பண்ணும் போது அது குழந்தைங்களுக்கு எஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நிறைய மதர்ஸ்க்கு டவுட் இருக்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட காய்ச்சலும் சளி இருமல் வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மூலமா போறது ரொம்ப வந்து 100% வந்து குறைவுதான். ஆனா நீங்க இருமும் போதோ தும்மும் போதோ குழந்தைங்களுக்கு பரவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ இருமும் போதோ தும்மும் போதோ நீங்க கர்ச்சீஃப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த சமயத்துல நீங்க பால் குடுக்கும் போது குழந்தையோட உடம்புக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்காது. நீங்க வந்து உங்களோட உடம்புல சளி இருமல் இருக்கும் போது, ஃபீவர் இருக்கும் போது நீங்க ஃபீட் பண்ணும் போது அந்த எதிர்ப்பு சக்தி கூட பால்ல போய் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அடுத்த டைம் ஃபீவர் வராம தடுக்கிறதுல தாய்ப்பால் ரொம்பவே பங்கு வகிக்குது. நீங்க என்ன அவாய்ட் பண்ணு தெரியுங்களா, வீட்டுல இருக்கிற எல்லா ஃபுட்டுமே, வீட்டுல சமைக்கிற எல்லா ஃபுட்டுமே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெளிய இருக்கிற ஃபுட்டை முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இத ஒண்ணு மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில மதர்ஸ்க்கு எனக்கு வந்து பிரெக்னண்டா இருக்கும் போது பிபி, சுகர், தைராய்டு ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு, அந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன், இப்ப வந்து சாப்பிட்டு இருக்கேன், சோ நான் வந்து இப்ப வந்து ஃபீட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. தாராளமா நீங்க ஃபீட் பண்ணலாம். ஒரு சில மென்டல் கண்டிஷன், அதாவது மனநோய்க்குள்ள மருந்துகள் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப சிவியர் கேன்சர் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இவங்க எல்லாம் தாராளமா நீங்க வந்து ஃபீட் பண்ணலாம். அதாவது பால் குடுக்கும் தாய்மார்கள் என்ன வந்து அவாய்ட் பண்ணு தெரியுங்களா, ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங். நம்ம நாட்டுல கிடையாது, அதான் வெளிநாடுகள்ல இருக்கு. அவங்க மட்டும் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. இன்னொன்னு தெரியுங்களா, காஃபி டீ குடிக்கிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் டெலிவரி நீங்க பாலை குடிங்க, காஃபி டீ குடிக்கிறதுல எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. இல்ல எனக்கு காஃபி டீ குடிச்சு ரொம்ப பழக்காயிடுச்சு, நான் குடிச்சே குடிக்கணும் அப்படின்னா இந்த இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, மிளகு டீ அந்த மாதிரி சொல்லி நீங்க அந்த மாதிரி நீங்க குடிக்கலாம். இல்ல எனக்கு காஃபியே தான் வேணும் அப்படின்னா என்னைக்காவது முடியாத சமயத்துல ஒரு டைம் குடிங்க. ஏன்னா காஃபி பொருள்ல கெஃபைன் போன்ற வேதிப்பொருள்கள் இருக்கிறவங்காட்டி குழந்தைங்களுக்கு ஆபத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பால் வந்து தாய்மார்களுக்கு குறையறக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இருக்கிற பெரும்பாலான சந்தேகங்கள் எல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேற்பட்ட சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ கொஞ்சம் பெருசா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், குட்டி கவிதைகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பை.